காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் புரொக்கோலி எல்லாமே பார்க்குறதுக்கு வேறு வேறு மாதிரி இருந்தாலுமே எல்லாமே ஒரே இனத்தை சேர்ந்ததுதான் எல்லாமே ஒரே இனத்துலேருந்து எப்படி ஒரு மாதிரி இருக்கும்னு அவங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம் அதாவது ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி பிராசிக்கா ஒளிரேசி அதாவது இந்த முட்டைக்கோஸ் இனத்தை பயிர் செஞ்சு வளர்க்கும் போது அதில் வெவ்வேறு வகையான குணங்கள் வெளிப்பட்டுருக்கலாம் அதாவது ஒரு இதில் பூக்கள் வந்து பெருசாக இருந்திருக்கலாம் அந்த பூக்கள் பெருசாக இருக்கிற செடிகளை மட்டுமே தனியாக எடுத்து பயிர் செஞ்சு பெரிய அளவில் பயிர் செய்யும் போது அந்த இனம் அதிகரிச்சிருது அதன் விளைவாக முட்டைக்கோசுகள் உருவாகிருக்கலாம் அதே போல் ஒவ்வொரு காய்கறிக்குமே ஒவ்வொரு காரணங்களும் இருக்கும் எடுத்துக்காட்டா தண்டுகளின் ஆதிக்கத்தின் விளைவாக கோல் ட்ராபி உருவாயிருக்கலாம் பூக்களின் ஆதிக்கத்தின் விளைவாக காலிஃப்ளவர் உருவாயிருக்கலாம் மொட்டுகளின் ஆதிக்கத்தினால் முட்டை கோசுகள் உருவாயிருக்கலாம்